வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய வாகை தமிழ் சேனல்ல பாக்குறது என்ன அப்படின்னா, நம்மளுடைய கூந்தலை எப்படி வறண்டு போய் காணப்படும், இந்த வறண்டு போன கூந்தலை எப்படி மென்மையானதா நல்ல மிருதுவானதா அதாவது சாஃப்டா எப்படி மாத்தலாம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். அது வீட்டுல இருக்கக்கூடிய ஹோம் ரெமிடி என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். தொடர்ச்சியா பல வாரங்களா நம்ம சேனல்ல வந்து வீடியோ போட முடியல, இனிமேல் வரக்கூடிய வாரங்கள்ல தொடர்ச்சியா வந்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும். முக்கியமா வாரத்துல 3 வீடியோ கண்டிப்பாக வரும். அதனால நீங்க இந்த மாதிரி பாரம்பரியமான உணவு பழக்க வழக்கங்களையும் அது மட்டும் இல்லாம மருத்துவ குறிப்புகளையும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம வாயத்தமிழ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல் ரெமிடி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இரவே ஒரு கப் அளவு வெந்தயத்தை வந்து ஊற வச்சிடணும். இந்த வெந்தயத்தை நல்லா அரைச்சிட்டு அந்த அரைத்த வெந்தயத்துக்கூடிய ஆலிவ் எண்ணெய் இல்லைன்னா கடுகு எண்ணெய் இதை சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு கப் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். இந்த தயிர் அப்படிங்கிறது நம்ம அதாவது முடிக்கு தேவையான அளவு, அதாவது பொட்டாசியம் கார்போஹைட்ரேட் இது எல்லாத்தையும் தரக்கூடியதான் தயிர். அதனால தான் அந்த காலத்துல நம்ம பாட்டிங்கெல்லாம் தயிர் தேய்ச்சி குளிச்சு பார்த்துருப்பீங்க. இந்த கலவை கூடயே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நல்லா வந்து கலக்கிட்டு அதை வந்து என்ன பண்ணா ஒரு 15-20 நிமிடம் வந்து உங்க தலையில வந்து வச்சிருக்கலாம். இது வந்து ரொம்ப குளிர்ச்சியா அதாவது உடல் குளிர்ச்சியா இருக்குது அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா ஒரு 15 நிமிடம் வச்சா போதும். ஒருவேளை எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் அளவு வைத்திருக்கலாம். இது வந்து அதாவது தலை முடியை வந்து நல்ல மென்மையா நல்லா சாஃப்டா ஆக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வெந்தயத்தை பட்டு போல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, முடி பெறுறதுக்கு இந்த வெந்தயங்களை வந்து பயன்படுத்தலாம். இது வந்து வீட்டிலேயே இருக்கக்கூடிய அதாவது நம்ம சமையல் அறையில் கிடைக்கக்கூடியது, முக்கியமா ஆலிவ் எண்ணெயோ இல்லை கடுகெண்ணையோ கிடைத்தால் பயன்படுத்தலாம். இல்லைன்னா நீங்க தாராளமா வெந்தயத்தை மட்டும் கூட சேர்த்து அது கூட தயிர் சேர்த்து நீங்க கலந்து பயன்படுத்தலாம். இது வாரத்துல ஒரு முறை போட்டுட்டு வந்தீங்கன்னா உங்க கூந்தலை வந்து பாத்தீங்கன்னா அயன் பண்ணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாதுன்னு கூட சொல்லலாம். சரி, அடுத்த ஹோம் ரெமிடி என்ன பண்ணலாம் அப்படின்னு பாக்கலாம். ஒரு வாழைப்பழத்தை எடுத்துட்டு அதை நல்லா வந்து மசிச்சுக்கலாம். அது கூடயே அதே போல ஒரு கால் கப் அளவு தயிரும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா கடுகு எண்ணெயோ இல்ல ஆலிவ் எண்ணெயோ சேர்த்து அதையும் வந்து தலைமுடியில தடவி வைக்கலாம். இது ஒரு 30 நிமிடங்கள அளவு வைத்திருக்கலாம். இதே மாதிரி வச்சிருந்தீங்க அப்படின்னா தலையில அதாவது முடிக்கு தேவையான அளவு ஈரத்தன்மை அது மட்டும் இல்லாம சாஃப்டாகவும் நல்லா மிருதுவான ஒரு தோற்றத்தோட பொலிவு தன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் இந்த வாழைப்பழம் வந்து நல்லா தரும். ஏன்னா வாழைப்பழம் இருக்கக்கூடிய பொட்டாசியம் கார்போஹைட்ரேட் விட்டமின்கள் வந்து கூந்தல வந்து எப்பவுமே நம்மள ஈரப்பதத்தோட வச்சுக்கிறதுக்கு பயனுள்ளதா இருக்கும். சரி, அடுத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தலைமுடியை எப்படி கருப்பா வச்சுக்கிறது. 40 வயத தொட்டுருச்சு அப்படின்னாவே தலைமுடி கருப்பாக ஆரம்பிச்சிடும். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இப்ப 30 வயதுல இருக்கும் போதே கருப்பாகாம இருக்கிறது அப்படிங்கிறது பெரிய விஷயமா கருதப்படுது. இப்ப தலைமுடியை கருப்பாக்கணும் அப்படின்னா நம்மளுடைய அதாவது இயற்கையான முறையில கரிசலாங்கண்ணி இயற்கையாவே கிடைக்கும். இந்த கரிசலாங்கண்ணி கீரையை வாங்கி நல்லா வந்து மைய அரைச்சிட்டு அதை நீங்க தலையில தடவிட்டு வரலாம். இது வந்து வாரத்துல ஒரு முறை இதை பயன்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா தாராளமா முடி வந்து கருமையாகவே இருக்கும். இல்லை அப்படின்னா கரிசலாங்கண்ணி எண்ணெயும் தயார் பண்ணலாம். எண்ணெய் எப்படி தயார் பண்ணலாம் அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம வீடியோவா போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. இது வந்து முடிக்கு கருமை தன்மைக்கு மட்டும் கிடையாது, முடி நீளமாக வளர்றதுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பயனுள்ள தகவலையும் அது மட்டும் இல்லாமல் மூலிகை குறிப்புகள் அதுக்கப்புறம் மருத்துவ குறிப்புகள் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம வாகை தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தாது பக்கத்தில் கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் இந்த மாதிரி அப்டேட்ஸ் போட்டோன்னே உங்களுக்கு கிடைக்கும். மேலும் இது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நம்புனீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கங்க.